நான் ஒரு பச்சை பாகக்காய் எடுத்துருக்குறேன். இன்றைக்கி அதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்கிறேன். நீங்கள் பச்சை பாகக்காயை விட இந்த வெள்ளை பாகக்காயிலேருந்து சம்பல் செய்வீங்கடா, என்ன நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெட்டி எடுத்த பாகக்காயை என்ன செய்கிறேன்டா, ஒரு சட்டியில் உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கிறேன். என்னண்டா அதில் இருக்கிற கொஞ்சம் கசக்கிற தன்மை ஒன்று இருக்குது பாகக்காயில், அது கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். இந்த பிழிந்தெடுத்த பாகக்காயில் 1 கரண்டி உப்பு, 1 கரண்டி மஞ்சள் சேர்க்கிறேன். இந்த மஞ்சளும் உப்பும் சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் விடுறேன் நான் அப்படியே. அதுக்கு பிறகு ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடாகின பிறகு இந்த பாகக்காயை அந்த எண்ணெயில் விட்டு பொன்னிறம் வரும் வரையும் பொரித்து எடுக்கிறேன். இப்போ நான் பொரித்து எடுத்த பாவக்காய் தான் இந்த இருக்குது. இதை ஒரு டிஷ்ல சேர்க்கிறேன் நான். சேர்த்துட்டு அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்க்குறேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து இதோட சேர்க்குறேன். 1 முழு தக்காளியை வெட்டி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கு பிறகு கட்டி தேங்காய் பால், முதலாவது பாலில் 4 கரண்டி இதோட சேர்க்குறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் 1 கரண்டி உப்பு, ஒரு உரைப்புக்கு தேவையான அளவு மிளகு விட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் தேசி புளி விடுறேன் நான், அப்போ விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ சுவையான பாகக்காய் சம்பல் ரெடி. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இது உண்மையாக நல்ல டேஸ்ட்டான ஒரு பாகக்காய் சம்பல்.